இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வி வி கே சிவங்கோன் வந்து சந்தித்து ஆதரவு பெற்றிருந்தாரு, மக்கள் நீதிமையோட நிலைப்பாடு என்ன, ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? அந்த நிலைப்பாடை எடுப்பதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் செயற்குழு கூட்டம் இனியும் நடக்க இருக்கிறது. அதில் அவர்களுடன் கலந்தாலோசித்து எங்கள் நிலை என்ன என்பதை கண்டிப்பாக உங்களிடம் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிலவரம். இல்லை, அது நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். நான் வந்து இங்கே இந்த கதவுக்குள்ளே வந்துட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு இருக்கும் எங்களை பொறுத்தவரையிலும். அது நான் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. அதனால் நான் கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறோம். நன்மை தீமைகள் என்பதை பற்றி, லாபத்தை பற்றி எல்லாம் நினைக்காமல் நன்மை தீமை, மக்களுக்கு எது நல்லது பயக்கம் என்பதை பேசி கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, அதுக்கு அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்கள் கேட்குறது என்ன முடிவுன்னு கேட்குறீங்க, அதான் நான் அப்புறம் சொல்கிறேங்கிறேன். பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தீங்க. ஆமாம், இந்த தேர்தலில் தனித்து போட்டு தங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இல்லையே, நான் இன்னும் சொல்லவே இல்லையே உங்கள்கிட்ட. என் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அலையன்ஸ் ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு, தயக்கத்தை ஒருத்தர் உறுதி பண்ணுறாரு. இப்படி நீங்கள், உங்களுக்கு செய்தி தேவை, எனக்கு முன்னேற்றம் தேவை தமிழகத்திற்கு.